அடுத்து திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நாளை நடைபெறவுள்ள சூரசம்ஹாரத்தில் கலந்து கொள்ள தமிழகம் முழுவதிலும் இருந்து ஏராளமான பக்தர்கள் கோவிலில் குவிந்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருணிடம் கேட்கலாம். வணக்கம் அருண். சூரசம்ஹாரம் நடக்க இருக்கிற சூழலில் திருச்செந்தூருக்கு தமிழகத்தில் மட்டுமல்ல பிற மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான மக்கள் குவிந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கு உள்ள நடவடிக்கைகள் குறித்து, பக்தர்களுடைய வருகை, இந்த ஆண்டு ஏதேனும் சிறப்பு அம்சம் எதுவும் செய்யப்பட்டிருக்கிறதா, அது குறித்து விரிவாக சொல்லுங்க. வணக்கம் சண்முகவேல். தமிழ் கடவுளான முருகக் கடவுளின் ஆறு படை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக புகழ்பெற்ற திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் விழாக்களில் கந்தசஷ்டி திருவிழாவும் உண்டு. இந்த கந்தசஷ்டி திருவிழா கடந்த 25ஆம் தேதி யாகசாலை பூஜை துவங்கியது. திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் நாளை மாலை 4 மணிக்கு கோவில் கடற்கரை கடலில் வைத்து நடைபெற உள்ளது. இதனையொட்டி அதிகாலை 1 மணிக்கு கோவில் நடை திறக்கப்படுவதுடன் முதலில் விஸ்வரூப தரிசனமும் பின்னர் உதயமாற்றாண்டு அபிஷேகம் நடைபெறுகிறது. அதனையடுத்து சுவாமி ஜெயந்திநாதர் யாகசாலை மண்டபத்தில் எழுந்தார். மாலை சுவாமி ஜெயந்திநாதருக்கு வெற்றி வாகை சூடுவதற்கான சிறப்பு பூஜை நடைபெறுகின்றன. அதனையடுத்து அவர் கோவில் கடற்கரை கடலில் எழுந்தருளி அங்கே சூரனை வதம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெறும். இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சியில் தமிழகம் மட்டுமன்றி வெளி மாநிலங்களிலிருந்தும் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுவார்கள் என்பதால் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சுமார் 2200 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். மேலும் 32 கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டவுடன் சிசிடிவி கேமரா மூலமும் ட்ரோன் கேமரா மூலமும் பக்தர்களை கண்காணிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. மேலும் தமிழகம் முழுவதும் இருந்து 170 அரசு சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகின்றன. மேலும் இந்த முறை இந்த பாதுகாப்பை பொறுத்தவரை இந்த கோவை குண்டு வெடிப்பு சம்பவங்கள் போன்ற நடைபெற்றிருப்பதால் முதல் முறையாக மோப்ப நாய் கொண்டு கோவில் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சோதனை செய்யும் நடவடிக்கைகளிலும் காவல்துறை ஈடுபட்டு வருகிறார்கள். பக்தர்கள் வசதிக்காக நாளை சூரசம்ஹாரத்தை அவர்கள் கூட்ட நெரிசலில் மிக எளிதாக பார்ப்பதற்கு வசதியாக கடற்கரை திடலில் தடுப்பு வேலிகளும் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. தகவலுக்கு நன்றி அருண்.